ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு இது உங்கள் சினிமா பரி தமிழ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோல பார்க்க போகிற படம் துருவிக்ரம் நடிப்பில் இயக்குனர் பாலா இயக்கத்தில் உருவாகி கிடப்பில் போடப்பட்ட வர்மா படம் இன்னைக்கு டேரக்டாக ஓடிடியில் வெளியாக இருக்குது ஸோ அந்த படத்தோட சிம்பிள் ரிவ்யூ தான் இந்த வீட்டில் பார்க்க போகிறோம் வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போவோம் வர்மா ரெண்டாயிரத்தி பதினேழில் தெலுங்கில் வெளியான அர்ஜுன் ரெட்டி படத்தோட அஃபிஷியல் தமிழ் ரீமேக் தான் இந்த வர்மா படம் ஸோ இந்த படம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே இந்த படத்தோட கதை அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஏன்னா நம்ம வந்து டைரெக்டாக தெலுங்குலேயும் ரெண்டாயிரத்தி பதினேழில் வெளியான அர்ஜுன் ரெட்டி பார்த்துருப்போம் அது மட்டும் இல்லாமல் தமிழில் வெளியான ஆதித்யா வர்மா அப்படிங்கிற படத்தையும் பார்த்துருப்போம் ஸோ அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் வெர்ஷன் வந்து இந்த வர்மா தான் ஸோ இந்த படத்தை வந்து இயக்குனர் பாலா அவர்கள் இயக்கியிருந்தாங்க ஸோ இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம் அப்படின்னா நம்ம படத்தோட ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே ரொம்பவே சின்சியராக லவ் பண்ணி இருக்காங்க ஸோ ஒரு டைமில் அவங்க ரெண்டு பேத்துக்குள்ளேயும் வந்து பிரேக்கப் ஆகிடுது ஸோ அதை தாங்க முடியாத நம்ம ஹீரோ வந்து ட்ரக் அடிக்ட் ஆகிடுறாரு ஸோ அதுலேருந்து அவர் எப்படி மீண்டு வந்தார் அப்படிங்கிறது தான் படத்தோட மீதி கதை ஸோ இந்த படம் வந்து நம்ம ஏற்கனவே தெரிஞ்ச கதை தான் அப்படின்னு இருந்தாலும் பட் இந்த படம் வந்து ஆதித்யா வர்மாவை விட ரொம்பவே நல்லா வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா வந்து ஆதித்யா வர்மா ரொம்ப லேகாக ரொம்ப லென்த்தாக இருக்கும் பட் இந்த படம் அப்படி இல்லை ரொம்பவே டியூரேஷன் கம்மியாக தான் இருக்குது கிட்டத்தட்ட வந்து ஒரு மணி நேரம் ஐம்பது நிமிஷம் தான் இந்த படம் ஓடுது ஸோ இந்த படம் வந்து துருவிக்ரம் அவர்களோட ஃபஸ்ட் படம் ஸோ அவர் வந்து ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் வந்து ஸ்க்ரீன் அப்பியரன்ஸ் பண்ணது இந்த படம் தான் பட் இந்த படம் வந்து இன்றைக்கி தான் ரிலீஸ் ஆகிருக்கு அவரோட நடிப்பு ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இந்த படத்தில் ஹீரோயினா மேகா சௌத்ரி அவர்கள் வந்து அறிமுகமாக இருக்காங்க ஸோ அவங்களோட ஆக்டிங் ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் வந்து ஒரு சின்ன ரோலில் ரைஸா வில்சன் பண்ணியிருக்காங்க இவங்க வேறு யாரும் இல்லை பிக் பாஸில் வந்து ரொம்பவே ஃபேமஸான ரைஸாக தான் இந்த படத்தில் வந்து ஒரு சின்ன ரோல் பண்ணியிருக்காங்க ஸோ இவங்க எல்லோரையும் விட ஈஸ்வரி ராய் அவர்களோட கேரக்டர் தான் ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு சொல்லணும் ஸோ அவங்களோட ஆக்டிங் ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம் பட் இந்த படத்தை வந்து பாலா எதுக்காக டைரக்ட் பண்ணார் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது ஏன்னா அவரோட டச்சிங் அப்படிங்கிறது இந்த படத்தில் எங்கேயுமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் ஒரு சில காட்சிகள் மட்டும் ரொம்ப எமோஷனாக இருக்குது ஸோ அந்த இடத்துலலாம் கண்டிப்பாக நீங்கள் கண் கழுவிங்க அப்படின்னு நான் சொல்லுவேன் சொல்லுவேன் ஸோ இந்த படம் ஓவராலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆதித்ய அவர்மா விட சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த படத்துக்கு ரதன் அவர்கள் மியூசிக் போட்டிருக்காங்க அவருடைய சைடில் பிஜிஎம் நல்லா நல்லாயிருக்கு அதே மாதிரி சாங்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது பட் இந்த படத்தில் ஒரே ஒரு மிஸ்ஸிங் என்ன அப்படின்னா அர்ஜுன் ரெட்டியோட பிஜிஎம் இந்த படத்தில் யூஸ் பண்ணவே இல்லை ஸோ அதை மட்டும் இதில் யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா படம் வேறு லெவலில் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த படம் வந்து ஃபர்ஸ்ட் பால இயக்கி இந்த படம் வந்து தயாரிப்பாளர்களுக்கு திருப்தி இல்லாதனால இந்த படத்தை கிடப்பில் போட்டு வச்சுருந்தாங்க ஸோ இப்போ வந்து இந்த படம் வந்து டேரெக்டாக ஆன்லைன் ஸ்ட்ரீமில் வெளியாக இருக்குது கொட்டா மற்றும் சிம்பிளி சவுத் அப்படிங்கிற ரெண்டு ஸ்ட்ரீமிங் ஆப்பில் வந்து டேரெக்டாக இந்தியாவுக்கு வெளியே வந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பட் தமிழ் ஆடியன்ஸ்க்காக த ஆலி அப்படிங்கிற ஆப்பில் வந்து இந்த படத்தை ஸ்ட்ரீம் பண்ணியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக அந்த ஆப்பை எல்லோரும் இன்ஸ்டால் பண்ணி இந்த படத்தை அதில் வாட்ச் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்களுக்கு நம்ம சினிமா பரிவு தமிழ் சேனலில் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வைங்க அப்போ தான் நம்ம புதுசாக போடுற எந்த வீடியோவாக இருந்தாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் திஸ் இஸ் சைனிங் ஆஃப் சினிமா பரிவு தமிழ்